சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒன்றும் இல்லைங்க சார், இந்த எல்லா மீடியாவும் 2 மாதமாகவே வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குறாங்க, வெளிநாடு போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே சார். ஆமாம், ஆனால் கடைசி வரைக்குமே அது நடக்கலையே, ஏன் சார்? இல்லை, அது வந்து பொருளை தானே தவிர அவர் கொடுக்கணுங்கிற ஐடியா அவருக்கு இல்லை. அப்புறம் ஏன் சார் இந்த மீடியா வந்து ஆத்தென்டிக்காக அப்படி வந்து மாற்றம் அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு இல்லை. இன்னொன்று சார், இப்ப புதுசா ஒரு பொருளை ஒருத்தர் கிளப்பி விட்டாரு, துரைமுருகன் துணை முதல்வர் ஆக்கலான்னு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது யார் சொன்னது, சீமானா இல்ல அண்ணாமலை சார்? அண்ணாமலை சொன்ன அண்ணாமலை அண்ணாமலை சொன்னா சீமான் தான் சொன்னா சார். சீமான் சீமான் தான் சொல்லியிருக்காரு. ஆமாங்க சார். ஏன்னா இது இது போல பல யூகங்கள் இருக்கு. ஆனால அவர் வந்து கொஞ்சம் நாசுக்கா அத ஒத்தி வச்சிருக்காரு. நாசுக்கா ஒத்தி வச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும். அவருக்கு மைண்டுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. ரஜினி வந்து அவர் ஏதோ வெளிப்படையா பேசுற மாதிரி பேசிட்டு தனக்கே ஒரு கொல்லி வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? ஆமாங்க, அவர் மட்டும் வந்து நியாயமான ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து அடக்கி வச்சுங்க, இல்ல புது ஸ்டூடெண்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கே துரைமுகன் திருப்பி ஒரு பதில் கொடுத்தாரு பாத்தீங்களா? ஆமா சார், ஆமா சார். நீங்க மட்டும் 70 வயசுல பவுடர் பூசி நடிக்கலாம், இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வரக்கூடாதான்னு. சரியான பதில் அடி, சரியான பதில் தான் சார். சரியான பதில், பதில் அடிதான் அது. அது ரஜினி வந்து அந்த அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. அது குறிப்பிட்ட துரைமுகனை பார்த்தே சொல்றாரு. துரைமுருகனே இருக்காரு. துரைமுருகனோட காமெடி பேச்சும் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுது சார், புரியுது சார். நகைச்சுவை உணர்வும் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆனா இப்படி சொல்ற துரைமுருகன் இத்தனை வயசுலயும் பவுடர் அடிக்காம வெளியே வர மாட்டாரு. எப்பயுமே அழகாதான் இருப்பார். இளமையும் அழகையும் இன்னும் அவரு மெயின்டைன் பண்றாரு. ரஜினியோட வாய்ஸ் வந்து ஒரு சலசலப்பு தான். எனக்கு என்ன சார் ரஜினி பேசுறதுக்கான காரணம் சார், விஜய் கொடி அறிமுகப்படுத்தினால சார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பத்திரிகைங்க துரைமுருகன் கேக்குறாங்க சார். விஜய் கொடி பாத்தீங்களான்னு கேக்குறப்ப பறக்கட்டும் பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வேர்ல சொன்னார் சார். அவரு யாரு? துரைமுருகன் சார. துரைமுருகன் அப்படி துரைமுருகன் சொன்னதை வச்சு மனசுல வச்சுட்டு தான் ரஜினி வந்து இப்படி துரைமுருகன் சொல்லிருப்பாரு ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஆனா பறக்கட்டும் பார்க்கலாம்னு விஜய் கொடிய பத்தி விமர்சனம் பண்ணாலும் அது சிறக்கட்டும் சிறக்கட்டு சிறப்பதுக்குண்டான சிறப்ப சிறப்பா இருக்கிறதுனால கூடிய அது கிடையாது. உலக அளவிலேயே அரசியல் கட்சி கொடியும் கட்சி சின்னமும் உருவாக்குறாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப எளிமையா உருவாக்குவாங்க. புரியுது சார், புரியுது சார், புரியுது. இந்த அந்த கொடியை வந்து எந்த சுவத்திலயும் வரைய முடியாது. பச்சை நட்சத்திரமும் ப்ளூ நட்சத்திரமும் சிகப்பு நட்சத்திரமும் வரையறதுக்குள்ளார விடிஞ்சு போயிடும். ஒருதோட கலைஞரே இதை பத்தி இன்னொரு கட்சியை பத்தி கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. என்ன சார் சொன்னார் சார்? ஒரு அரசியல் கட்சி புதுசா ஒன்னு உருவாகும் போது அது எனக்கு ஞாபகத்துல இல்ல, அது கட்சி கொடிய அறிவிக்கிறாங்க, சின்னத்தையும் கொடியும் அறிவிக்கிறாங்க. சரிங்க சார். இதை யாராவது சிவத்துல வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தேர்தல வந்துருன்ட்டார். அந்த கட்சியை சார், இந்த கட்சியை எதுவும் தெரியல, ஒரு கட்சி பத்தி அவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு கலைஞர். அது போல விஜய் வந்து ரஜினியை விட எடுத்தேன் கவிழ்ச்சேன்கிற மாதிரி முடிவு எடுக்கிறார். தன்னோட கட்சிக்கான பேர் வச்சதுல இருந்து தமிழக வெற்றி கழகம் இக்கண்ணா விட்டு போய் அதப்ப 4 பேர் சொன்னதுக்கப்புறம் இக்கண்ணா போட்டுக்கிட்டு இக்கண்ணா இச்சனாலாம் வந்து சினிமால போட்டுக்கலாம். புரியுது சார், புரியுது சார். ஒரு அரசியல போடக்கூடாதுனால ஒண்ணு, ரஜினி வந்து எப்பயுமே எந்த ஒரு மைக் கிடைச்சாலும் கொஞ்சம் பரபரப்பா ஒரு ஏதோ ஒரு வார்த்தையை போட்டுட்டு போறது ரஜினியோட வழக்கம். வழக்கம் எப்பயுமே எப்பயுமே அது ஜெயலலிதா மேடையா இருந்தாலும் சரி, கலைஞர் மேடையா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் மேடையா இருந்தாலும் சரி. சரிங்க சார், சரிங்க சார். அவர் 3 மேடையிலும் பேசியிருக்காரு. கலைஞர் ரஜினிகாந்த் ஜெயலலிதா மேடையிலும் பேசியிருக்காரு, கலைஞர் மேடையிலும் பேசியிருக்காரு, முக ஸ்டாலின் மேடையிலும் பேசுறாரு. என்ன அவர் அங்கங்க ஏதாவது கொளுத்தி போடுவார், அது அவரோட சாதுரியம். சாதுரியம்
அவரு நம்ம அரசியல நம்ம கவனிக்கல நம்ம நினைக்கிறோம், ஆனா அரசியலுக்கு வல்லே வல்லேன்னு சொல்லிட்டு அவர் தான் ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. சரிங்க சார்.